அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கபிலன் பேசுகிறேங்க. ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நேரலையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையாகவே தன்னை ஒரு தேவேந்திரன் என்று அடையாளப்படுத்தி கொண்டு அதை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவேந்திரனும் மனம் மகிழ்ந்து உண்மையாகவே மகிழ்ச்சியாக நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு பெயர் மாற்ற அரசாணை. இந்த அரசாணை என்பது இந்த சமூகத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு முக்கிய ஒரு படிக்கல்லாக ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. சில பேருக்கு இந்த அரசாணையினுடைய அந்த மதிப்பு, அந்த அது கடந்து வந்த பாதை, எவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நிறைய பேருக்குமே புரியல. அதனால தான் அந்த அரசாணையை வரவேற்று அதை கொண்டாடக்கூடிய மனப்பக்குவமும் அந்த ஒரு தெளிவும் இல்லை. இதற்கு காரணம் நிறைய காரணங்கள் இருக்குது, அறியாமல் இருக்கிறது. அரசியல் நிகழ்வு, அன்றாட நிகழ்வுகள் என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அதனுடைய உண்மையான பண்பாடு ரீதியான அந்த வரலாற்று நிகழ்வுகளை, வரலாற்று செய்தியை தெரிந்து கொண்டு அந்த சமுதாயத்தை தூக்கி பிடிக்குது. அந்த சமுதாயத்தை அந்த அரசியல் கட்சி தொட்டதனால அவர்களுக்கு பொது வெளியிலையும் கூட அல்லது மற்ற சமுதாய மக்களால் எவ்வளவு ஒரு நெருக்கடிக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அப்படி ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு நிகழ்வுக்கு மத்தியில் தாங்க இந்த அரசாணை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் ஒரு நாளைக்கு முன்னதாகவே அது நாளை நிறைவேற்றப்படும் என்ற ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதற்கு நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள், என்ன தனிப்பட்ட முறையில் தாக்கி நிறைய கருத்துக்கள்லாம் பதிவிட்டிருந்தாங்க. அது அவர்களுடைய அறியாமை என்று நான் நினச்சி விட்டுட்டேன். நடக்கட்டும், அரசாணம் வரட்டும், வந்த பிறகு அவர்களுக்கு புரியும் நாம் சொல்வதெல்லாம் உண்மை, இதுதான் நிஜங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் வெளியேற்றம் என்பது இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய ஒரு முதன்மையான ஒரு கோரிக்கை, ஒரு நூற்றாண்டு கால கோரிக்கை. எப்படி ஒரு நூற்றாண்டு கால கோரிக்கை அது? அந்த பட்டியல் வெளியேற்றத்தை அடைவதற்கு, அந்த இலக்கை அடைவதற்கு நாம் செல்லுகின்ற அந்த பாதையில் ஒரு படிக்கல்லாக, அந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற இலக்கை அடைவதற்கு ஒரு படிக்கல்லாக அமைந்திருக்கிறது இந்த அரசாணை. இப்போ இங்கே என்ன சொல்லி மக்களை திசை திருப்புகிறார்கள், குழப்புகிறார்கள் அப்படின்னா, பெயர் மாற்ற அரசாணைலாம் கொடுத்தாச்சுங்க, ஆனால் இன்னும் எஸ்சியில் தானங்க வச்சுருக்கிறீங்க. அப்போ இப்படி குழப்புறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, அரசாணையெல்லாம் வராதுங்க, அதெல்லாம் சும்மா பேசுகிறாங்க, மக்களை ஏமாத்துக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரர்களை ஏமாற்றி விட்டது, அரசியலுக்காக சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த அரசாணை, அந்த பெயர் மாற்ற அரசாணை என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் தான் அது கடந்து வந்து இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அரசியல் ரீதியாக எவ்வளவு பெரிய அழுத்தம் எதிர்தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் இன்னைக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வேற, நம்ம இந்த அரசாணை நிறைவேற்றி கொடுத்த இந்த அரசியல் கட்சிக்கு அல்லாமல் வேற கட்சிக்கு நீங்கள் போடுங்கன்னு எழுதுறீங்க நிறைய பேர். அதில் ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த காணொளி, இந்த நேரலையை கூட ஒரு தேவேந்திரனா என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்வதற்கான ஒரு அவசியம், ஒரு தேவை, ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. அது ஒன்று காரணத்துக்காக தான். இதில் நிறைய பேர் எதிர்மறையாக என்னை விமர்சிப்பாங்க. நான் பிஜேபி கைகூலிங்க தான் ஒருத்தன் 5 லட்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்றான். என்னுடைய சொந்த பணத்தை போட்டு பல விளம்பரங்கள், பல என்ன சொல்கிறது, இயற்கை சீரழிவுகளால் மக்கள் கஷ்டப்படும் போது கஜா புயலிலிருந்து இப்போ நிவர் புயல் வரையும் பல கோடி ரூபாய்க்கு வந்து நான் பல நிகழ்வுகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இது வந்து அரசியல் சாராது, வெறும் சமூகத்தின் அக்கறை, சமூகத்தின் மேலே அக்கறை கொண்டு தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, முதல்ல அரசாணை வராது என்றார்கள், அப்போ வரட்டும் பார்க்கலான்னாங்க. இன்னைக்கு அரசாணை வந்த பிறகு, அரசாணை வந்து மக்களவையில் நிறைவேற்றிட்டாங்க, மாநில அவங்களை நிறைவேற்றும் பார்க்கலாம். எப்படி?
எவன் ஒருவனுக்கு உண்மையிலேயே இந்த சமுதாயத்தின் மேல வளர்ச்சி அக்கறை இல்லையோ அவன் வந்துதான் இது மிகப்பெரிய இந்த சமுதாயத்துக்கு நடந்திருக்கிற இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்கு அவனுக்கு மனம் இல்லை. அதை வேற விதமா உங்களுக்கு வேற ஒரு கதை கட்டி வேற விதமாக திசை திருப்பி உங்களை குழப்பக்கூடிய வேலையை பண்றான். நீங்களும் சொல்வதெல்லாம் உண்மை எழுதுவதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி என்ன அரசியல் நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் நீங்களும் அதுக்கு வந்து நீங்க பாதை மாறி திசை மாறி உங்களுடைய பொன்னான அந்த வாக்கை பயனில்லாத எந்த கட்சிக்கு நீங்க போடாதுங்க, அது பயனில்லை. நீங்க பாரதிய ஜனதாவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செலுத்துகின்ற ஓட்டு தான் உங்களுடைய அந்த நன்றி விசுவாசத்தை காமிக்கக்கூடிய ஒரு ஓட்டாக வாக்காக அமையும். இந்த சமுதாயம் எதிர்காலத்தில் அரசியல்ல பொது சமூகத்துல ஒரு ஆளுமை மிக்க சமூகமாக வளர்வதற்கு ரொம்ப அடிப்படையாக இது அமையும். 1000 விமர்சனம் கருத்து ரீதியாக கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்கலாம் இந்த கூட்டணியில், அது தேவையில்லை நமக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் நீங்க வரலாறை பாருங்க, ஒரு காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஐயா காமராஜர் அவர்கள் நுழைந்த போது நாடார் சமூகம் அவர் பின்னாடி இருந்து அந்த இயக்கத்தை கைப்பற்றி கொண்டு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் வளர்ந்துருந்திருக்கிறாங்க, நமக்கு கண்ணுக்கு எதிராக இருக்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கையில் எடுக்கும்போது அம்மையார் சசிகலா அவர்களை பின்தொடர்ந்து முக்குளத்தூர் சமுதாயம் அந்த இயக்கத்தை கைப்பற்றி கொண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமை மிக்க சமுதாயமாக வளர்ந்து நிற்குது. அங்கே இந்த மாதிரி 1000 குரூப்பு போட்டு 1000 விமர்சனம் பண்ணிக்கிட்டு நிற்கல, ஒற்றுமையாக ஒரு 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 ஆளுமை மிக்க அந்த அரசியல் கட்சியை கைப்பற்றி கொண்டு பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாங்க, இது சாட்சியாக இருக்கிறது. 40 வருடத்திற்கு முன்பாக ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் தேவேந்திரர் உருதாய் மாநாடு நடத்தி அன்னைக்கே அரசியலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அன்னைக்கே நம்ம மக்கள் ஒருவேளை அவர் பேச்சை கேட்டிருந்தா கூட இன்னைக்கு பெரிய அளவில் வன்னியர் சொந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய அளவு ஒரு ஆளுமை மிக்க சமூகமாக வளர்ந்துருந்துருக்கலாம். அதில் கூட போய் நின்றுட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து நின்று தனியாக நின்னெல்லாம் நம்ம தலைவர்கள் தோத்து போய் வீணாக போய் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க, புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒரு சமூகம் பொது நிகழ்வுகளில் பொது அரசியலில் ஆளுமை மிக்க சமூகமாக வளரணும்னா நீங்கள் எங்கே இருந்தால் மதிப்பு, உங்களுடைய மதிப்பு எங்கே, உங்களுடைய மதிப்பு எங்கே கொடுக்கப்படுகிறது, உங்களோட வேல்யூ எங்கே சரியாக தரப்படுகிறது, நீங்கள் பார்க்கணும். அதை என்ன சொல்லுவாங்கள்ல, ஒதியம் பெருத்தா உத்தரத்துக்கு உதவாதும்பாங்க. நீங்கள் போடுற வாக்கு மண்ணா போகிறதுக்கு வீணா போகிறதுக்கு நோட்டாவில் போடுறதுக்கு ஒரு சமமாக போயிடக்கூடாது. நீங்கள் பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் போட்டாதான் பொது வெளியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் பேசிய போதும் சரி, மதுரையில் பேசிய போதும் சரி, 19ஆம் தேதி டெல்லியில் நாடாளுமன்றத்தில் ஏறக்குறைய பாரதிய ஜனதா என்பி உட்பட ஏறக்குறைய 13 பேர் அதில் வந்து பங்கெடுத்து அது பேசியதாக அந்த செய்திகள் சொல்லுகிறது. அப்போ அந்த சுனிதா என்ற ஒரு ஹரியானாவை சேர்ந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினருமோ தெளிவாக இந்த மக்கள் யாருடைய பின்னணியில இவர்களுடைய வரலாறு மரபு ரீதியான வரலாறு என்ன, சேரசோழ பாண்டியராகிய மூவேந்தர்களே மரபு வழி வந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துறார். இவர்கள் ஒரு விவசாயத்தை குலத்தொழிலாகவும் போர் தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு மக்கள் ஏறும் போரும் என்று ரொம்ப தெளிவாக உச்சரித்து அதை அடையாளப்படுத்தி அங்கே வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு செயலுங்க. இனி எந்த சமூகத்துக்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பே இல்லை, எந்த சமூகத்துக்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு. ஏன்னா உண்மையான வரலாறு இருந்தால் தானே நடக்கும், அந்த வரலாறு கொண்ட ஒரு சமூகம் வந்து இந்த சமூகம் தான். ஆனால் இதை யார் சொல்லணும், எங்கே சொல்லணும்னு ஒரு இருக்கு இல்லையா, அதை மிகச்சரியாக பாரதிய ஜனதா கட்சி நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, நமக்கான அடையாளத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறது. அப்போ நீங்கள் விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா, விசுவாசத்தை நீங்கள் எங்கே காமிக்கணும்? ஏங்க ஒரு காலத்தில் இந்த சமூகத்திற்கு தலைவர் இல்லாமல் இருந்திருக்கலாங்க, நீங்கள் நடுரோட்டில் இருந்திருக்கலாம், அன்னைக்கு உங்களுக்கு என்னமோ சொல்லுவோம்ல, அன்னைக்கு உங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு லிஃப்ட் வசதி கொடுத்துருக்கலாம், அதுக்காக இன்றைக்கு வரையும் நீங்கள் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு நினைப்பீங்களா? இன்னைக்கு வரலாற்று இன்னைக்கு எவ்வளவோ வளர்ந்துருக்குங்க, டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம சமூகத்தை எப்படி மேலே எடுத்துகிட்டு வரணும், அதை நோக்கி சிந்திச்சு அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம மாறணுமா இல்லையாங்க? அதையே நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்களா? இன்னைக்கு உங்களை வரவேற்று கொண்டாடக்கூடிய இயக்கங்கள் பல பேர் இன்னைக்கு கைகட்டி நிற்கிறாங்க. உங்களை நீங்களே பார்க்கலாம். ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி ஒரு அறிக்கை விட்டாரு இல்லையா,
அடுத்தது ஏடிஎம்கேல அறிக்கை, திமுகவில் இந்த அறிக்கை, வரிசையா வரிசையா அறிக்கை. எதுக்குன்னா, இந்த மக்களுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும், இந்த மக்களுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு தெரியும், இந்த மக்களை தொட்டாதான் நாம் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியுங்கிறது தெரியும். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதி 17-20 தொகுதி நாங்கள் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் நடந்த அந்த வாக்குப்பதிவை வச்சு நாங்கள் பார்த்துருக்குறோம். ஏறக்குறைய தேவேந்திரர்கள் ஒரு 18-22 தொகுதி வரையும் வெற்றி தோல்வி என அந்த முடிவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்குது. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்குது. ஆனால் எவனுக்கு இது தெரியாது. இவன் என்ன பண்ண போகிறான், இந்த வாக்கை இந்த கூட்டணிக்கு போட்டிங்கன்னா 100% இந்த கூட்டணிக்கு போட்டிங்கன்னா 100% பாரதிய ஜனதா தன்னுடைய கணக்கை துவக்குகிறது இந்த தேர்தலில். அது இந்த தேவேந்திரர் மூலமாகங்கிற ஒரு செய்தி வரணும். இந்த தேவேந்திர குல மக்கள் ஆதரவு அளித்ததுனால தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தன்னுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் கணக்கை துவங்கி இருக்கிறதுங்கிற பேர் வரணும். வரணுமா இல்லையா? அப்போ அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களும் வெற்றி பெறுவதற்கு ஏற்கனவே இடைத்தேர்தலில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இந்த மக்கள் தான் காரணம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஏறக்குறைய எல்லாருக்குமே அது புரிந்தது. இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சிக்கல்களில் இந்த மக்களை தொட்டால்தான், இந்த மக்களை தூக்கி பிடித்தால்தான், இந்த மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழல் இருக்குது. ஏறக்குறைய இப்போ 20 தொகுதியில் இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கின்ற இந்த தேவேந்திர குல வேளாள பெருமக்கள், நீங்கள் வெற்றியை கொடுங்க. பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு நீங்கள் வெற்றியை கொடுங்க. துரதிருஷ்டவசமாக ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இல்லைங்கிறது எனக்கும் வருத்தம்தான். ஆனால் இன்றைக்கு அதற்காக நீங்கள் உங்களுடைய வாக்கை நீங்கள் அவருக்கு செலுத்தினீங்கன்னா அந்த வாக்கு பயனில்லாத ஒரு வாக்காக போகும், பயனில்லாத ஒரு வாக்காக நிச்சயமாக மாறும். அதனால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் வேணால் அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த தேர்தலில் மட்டும் தேவேந்திரனை ஆதரித்து அல்லது தேவேந்திர குல வேளாளர் மக்களை தூக்கி பிடித்த அந்த கூட்டணி தோற்று போனால், தோற்று போனுச்சுன்னா இந்த சமுதாயம், இந்த தலைமுறை வரையும் அந்த தோல்வி பாதிக்கும் என்கிறத நான் சொல்லணும். நம்மளுடைய அடுத்த தலைமுறை வரை இந்த தோல்வி நம்மளை பாதிக்கும். எந்த அரசியல் கட்சியும் நம்மளை கூப்பிட மாட்டான். எப்படி, எந்த அரசியல் கட்சியும் நம்மை அரசியல்ல சேர்த்து கொள்ள மாட்டான், ஒதுக்கிடுவான். இவங்களா பள்ளர்களா, எப்பா நன்றி கட்ட மக்கள்பா, ஒரு கூட்டணியில் இருக்க மாட்டாங்க. 50 இயக்கம் வச்சிருப்பாங்க. என்ன, நேத்து கூட ஒரு அம்மா போடுது, ஐயா சகாயம் சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கானா, அதுல ரெண்டு பேர் போய் மல்லத்தி சேர்ந்திருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. சகாயம் சார் நல்லவர் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கு நமக்கு என்ன தேவை, தேவேந்திரர்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது, அல்லது தேவேந்திரர்களின் தேவை யாருக்கு தேவையாக இருக்கிறது? உன்னை யார் யா மதிச்சா, உன்னை யார் எந்த அரசியல் கட்சி உன்னை கூப்பிட்டு நடுரோட்டில் உன் நடுவீட்டில் உட்கார வச்சான், எந்த அரசியல் கட்சி உன்னை நிர்வாகியாக போட்டான், எந்த அரசியல் கட்சி உன்னை மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கொடுத்தான், எந்த அரசியல் கட்சி எந்த பிரதமரியா உன்னை கூப்பிட்டு அவர் வீட்டில் வச்சு பேசினாங்க, 100 தேவேந்திரன் அவர் வீட்டில் கூப்பிட்டு வந்து விருந்து கொடுத்து பண்ணார, அங்கே கொடுக்கப்பட்ட விருந்தை பற்றி கூட அண்ணன் தங்கராஜ் சொல்லியிருந்தார், அந்த அளவுக்கு ஒரு மரியாதையோடு நடத்தப்பட்டார்களே 100 தேவேந்திரர்கள், அந்த நன்றியெல்லாம் உங்களுக்குலாம் எங்கேயா போச்சு? நமக்கு இருக்கிற தலைவர்கள் எத்தனையோ சமுதாய விழிப்புணர்வு செய்திருக்கலாம், நம்ம இல்லைலாம் சொல்லலை, அதனால பல பேர் பயன்பெற்றிருக்கலாம், இல்லைலாம் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு எது தேவையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். புரியுதா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் நாமும் விரும்பக்கூடிய அந்த பட்டியல் வெளியேற்றம் நாளை நடைபெற வேண்டுமானால் இந்த கூட்டணி ஜெயித்தாக வேண்டும், வெற்றி பெற்றாக வேண்டும். நீங்கள் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டாம், நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் மறந்துடுங்க. என்ன, இன்னைக்கு அந்த கூட்டணி இல்லாத ஒரு தலைவர் நாளைக்கு வெற்றி பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஐயா கிருஷ்ணசாமி நாளைக்கு 40 தொகுதியில் வெற்றி பெறாருன்னு வச்சுக்கோங்க, 80 தொகுதியில் வெற்றி பெற, எங்க போய் வாங்குவார் பட்டியல் வெளியேற்றம்? ஐநா சபையில் போய் முறையிடுவாரா பட்டியல் வெளியேற்றம்? சொல்லுங்க பாப்போம், எங்க போய் ஐநா சபையில் வாங்கிட்டு வருவாள பட்டியல் வெளியேற்றம்? என்ன, எதா என்ன, யார ஏமாத்துறீங்க நீங்க? தலைவர்கள் அவர்களும் நிறைய பணிகளை, நிறைய விழிப்புணர்வுகளை, சமுதாய வேலைகளை செய்திருக்கலாம், நான் மறுக்கல. அவர்களுடைய பேச்சுகளை, உரைகளை, சமுதாய பணிகளை பார்த்து வளர்ந்தவர்கள் நானும் ஒருவன். ஆனா இன்னைக்கு தவறான முடிவு எடுக்கும் போது தவறு என்று சுட்டிக்காட்டுவதில் நான் வந்து எனக்கு கடமை இருக்கு, நான் சொல்லுவேன் அது தவறு. நீங்கள் கூட்டணியில் இல்லாத போனது உங்கள் தவறு.
ஒரு நேரத்துல தமிழகமே எதிர்த்த சில நடவடிக்கைகள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு ஆதரவாக நின்ற நீங்கள் இன்னைக்கு ஏன் நீங்க ஒதுங்கி போறீங்க? கேட்டா நீங்க எங்களை கூப்பிடல, எங்களை பேசல, பண்ணல. இது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் சொல்லும் செய்தியா என்ன? எங்களை கூப்பிடல பண்ணலன்னு கூப்பிட வைக்கணுமா இல்லையா? அப்ப இதுக்கு முன்னாடி மட்டும் நீட்டுக்கோ மற்ற விஷயத்துக்கு எத்தனை ஆதரவான நிகழ்வுகள் பண்ணீங்களே, அதெல்லாம் என்ன, எதை எதை மையப்படுத்தி பண்ணீங்க? நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று நாங்கள்லாம் அதை ஆதரிச்சோமே, அப்ப எங்களுக்கு பொதுவெளியில பெரிய அளவுல எதிர்ப்பு இருந்ததே, சக நண்பர்கள் மத்தியில வந்து எதிர்ப்பு இருந்ததே, அதெல்லாம் நாங்க உங்களுக்காக தாங்கி கொண்டோமே. நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று பல நிகழ்வுகளை, பல சம்பவங்களை, பல இந்த மசோதாக்களை நாங்கள் ஆதரித்து பொதுவெளியில பேசணுமே. நீங்கள் சொன்னால் சரி, அதேவே நாங்களும் சரி என்று சொன்னமே. இன்னைக்கு ஒட்டுமொத்த தேவேந்திரனும் ஒரு விஷயத்தை நோக்கி இந்த அரசாணையை பெற்றுக் கொடுத்த அந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கும் போது, நீங்க தனி நலனை கருத்தில் கொண்டு ஒரு எதிர்மறையான முடிவு எடுக்கும் போது அதை தவறு என்று சொல்வதில் நம்ம ஏன் தயங்கணும்? நம்ம ஏன் தயங்கணும்? எவ்வளவு நீங்க, இது வந்து பெரிய வேதனையான விஷயங்க, இது பெரிய வேதனையான விடயம். இது நீங்க மட்டும் இந்த கூட்டணியில ஒருவேளை பாரதிய ஜனதா அண்ணா திராவிடம் தோக்குதுன்னு வச்சுக்கோங்க, தோல்வியை தழுநல் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் ஏற்பட போதில்ல, மறுபடியும் அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள் அரசியல் கட்சி. ஆனா இந்த சமூகம் ஒருபோதும் மீளாது, ஒருத்தனும் மதிக்க மாட்டான், எந்த அரசியல் கட்சியாவும் உங்களை சேர்த்துக்க மாட்டான், எந்த அரசியல் கட்சியும் உங்களை சேர்த்துக்க மாட்டான். ஒருவேளை மறுபடியும் திமுக உங்களை கூப்பிடுவான், மறுபடியும் திமுக உங்களை ஏமாற்றுவதற்கு கூப்பிடுவான். நீங்கள் இன்று தனியாக நின்று பிரித்து எடுக்கக்கூடிய வாக்குகள் திமுகவை வெற்றி பெற செய்யும், நான் பார்த்துருக்குறேன். நீங்க தனியாக நின்று இன்னைக்கு நம்ம சமூகத்தின் ஓட்டு நமக்கே என்று நீங்கள் பிரித்து எடுக்கக்கூடிய இந்த வாக்கு எதிரியை வெற்றி பெற செய்யும் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா 20 தொகுதியில் இப்போ வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சமுதாயமாக தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் இருக்கிறது. அப்ப அந்த 20 தொகுதியில நிச்சயமா நான் சொல்றேன், நான் இப்ப ஒரு சில பேர் சொல்றேன் அவருக்கு தான் வாக்கு வங்கி, அப்படியெல்லாம் சொல்லல. உங்களை தலைவராக, தெய்வமாக, தலைவனாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில எவ்வளவோ முறையில நாங்க விமர்சிக்கலாம், அதை ஏன்னா அவர்கள் எல்லாம் வேதனைப்படுவார்கள், அவர்களும் தேவேந்திரர்கள் என்று நினைச்சுதான் பொதுவெளியில இது நாகரிகமான ஒரு விஷயத்தை சொல்றோம். நீங்கள் சமுதாயம் நலன் கருதி அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பட்டியல் வெளியேற்றம் எனக்கு முதன்மையான கோரிக்கைனா, நீங்க பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திருக்கலாமே. திருச்சியில, மதுரையில, சென்னையில மையமாக வைத்து இயக்கங்களை கடந்து, அரசியல் இயக்கங்களை கடந்து பேர் போட்டு வராத தேவேந்திரனா வா, தேவேந்திரனா மட்டும் வாயா, பட்டியல் வெளியேற்றத்துக்கு எவன் ஆதரவு கொடுக்குறியா அத்தனை பேரும் வா, வந்து என் பின்னாடி நில்லு. இந்த பொதுக்கூட்டம் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஆதரவு பொதுக்கூட்டம்னு அறிவிச்சுட்டு லட்சக்கணக்கான மக்களை ஒரு இடத்துல கூப்பிட்டு, அன்னைக்கு அரசு சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு, இத்தனை பேர் பட்டியல் வெளியேற்றத்தை விரும்புகிறார்கள், எங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் நின்றா நாங்க இந்த தேர்தலில் பங்கு கொள்வோம், இல்லைனா தேர்தலில் புறக்கணிப்போம்னு சொல்ல வேண்டியதானே நாங்க நேரி மாதிரி சொல்லலாம் இல்லையா? நாங்க நேரி நமக்கு ஒரு உதாரணமாக நிற்கிறது இன்னைக்கு வரையும். இன்னும் 100 ஆண்டுகள் போனாலும் நாங்க நேரி மக்களுக்கு நாம வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி, ஒரு வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கணும். அருமையான ஒரு நிகழ்வு பண்ணாங்களே. நீங்கள் தலைவர், நீங்கள் சொன்னால் வந்து லட்சக்கணக்கான பேர் கூடுறதுக்கு தயாரா இருக்கானே, அப்ப சரியான ஒரு நிகழ்வு பண்ணிருக்க வேண்டாமா? உங்கள் இயக்கத்துக்கு, உங்கள் கட்சிக்கு மட்டும் நீங்க வந்து மதுரையில் ஒரு மாநாடு, சென்னையில் ஒரு மாநாடு, திருச்சியில் மாநாடுன்னு போடுறீங்களே, இது ரெண்டு தலைவருக்கும் தான் சொல்றேன் நான், எந்த தலைவருக்குன்னு இல்லை, பொதுவாக சமுதாயத்தை தலைவர் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்கள், உங்களை நம்பி 1000 பேர், 1000000 பேர் நினைக்கிறேன். நான் ஒரு கருத்தை சொல்லும் போது என்னை திட்டுறாயா பொதுவெளியில? ஏன் அப்படின்னா, உன்னை தலைவன் நேசிக்கிறான், நீ சொல்றதுதான் சரி இரு சரின்னு நம்புறான். அப்ப நீ சரியா சொல்லணுமா இல்லையா, சரியானதை சொல்லணுமா இல்லையா? நீ பொய்யா சொல்றியா, பொய்யா சொல்ற, பொய்ய தவறான முடிவு எடுக்கிறே சமுதாயத்துக்கு எதிராக. இப்ப நாங்க பெரிய இயக்கம் இல்ல, பெரிய அரசியல் கட்சியில சார்ந்து இல்ல, ஒரு தேவேந்திரனாக என்ன நடக்குதுன்னு புரிந்து கொண்டு சரி தவறு என்று சொல்லும் போது என்னை விமர்சனம் பண்றான் ஒருத்தன், யோசிச்சு பாருங்க. இதுல ரொம்ப வேதனையோட வலியோட நான் சொல்றேன், இந்த முறை தேவேந்திரர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் தோற்று போனால் அது தேவேந்திரனின் தோல்வியாக, தேவேந்திர குல மக்களின் தோல்வியாக அமையும். அது வந்து உங்களுடைய அடுத்த தலைமுறை வரை அது நிச்சயமாக பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். எந்த அரசியல் கட்சியும் உங்களை சேர்த்துக்க மாட்டான், சேர்த்துக்குமா உங்களை போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும்?
என்ன மராமத்து பணி வேலை செய்யறதுக்கும் அவங்களை எடுபடியாக வச்சுப்பான். ஏன்னா அதையே சிறப்புன்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சமூகம் அவன் தாத்தா நின்னா முதலமைச்சரா, பையன் நின்னா, இப்ப அடுத்து அவன் பேரை வந்து நிக்கிறான், அவனுக்கு நீங்க கொடி பிடிக்கிறீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல ஆண்ட சமூகமாக, நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த சமூகமாக, உலகை உழவை வந்து உலகுக்கு கண்டுபிடித்து அந்த உழவை எப்படி பண்ணணும்னு இன்றைக்கு வரை விடாது செய்யக்கூடிய ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு அரசியல் பண்ண தெரியலங்க, ஒரு ஆளுமை தெரியல உங்களுக்கு. ஏன் வர முடியல உங்களால? 10 தொகுதி வாங்கினீங்களா இதுக்கு முன்னாடி? உங்களால ஜெயிக்க முடிஞ்சதா? 7 தொகுதி வாங்கினீங்களா ஜெயிக்க முடிஞ்சதா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஏன் எல்லா தேவேந்திரனும் ஒரு கொடியில ஒரு ஒரு கொடையில கொண்டு வர முடியல? என்ன பண்றீங்க? எங்க தப்பு இருக்கு? அப்போ ஒன்னு ஒரே விஷயம் தாங்க, சமுதாயத்தை நலனே நீங்கள் முதன்மையாக நீங்க கொள்கையாக கொண்டு நீங்க கட்சி நடத்தினீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது உங்களால பண்ணி கொடுக்க முடியல. வேற ஒரு வழியாக அந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா உங்களால உங்க உங்க உங்களுடைய அந்த என்ன சொல்றது அந்த கௌரவத்தை விட்டு கொடுத்து நீங்க உங்களால அது அதுக்கு ஆதரிக்க முடியலன்னா தயவு செய்து அமைதியாக ஒதுங்கிருங்க. அமைதியாக ஒதுங்கிருந்து சமுதாயத்திற்கு அந்த நல்லது நடப்ப, அதாவது இப்ப நம்மளால ஒரு நல்ல விடயத்தை சமுதாயத்துக்கு வாங்கி கொடுக்க முடியல, வேறொரு வழியாக வேறொரு இயக்கத்தின் சார்பாக அந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஒருவேளை உங்களால அந்த கூட்டணியில சேர்ந்தா சேர்ந்துக்கங்க. சேர்ந்துக்க முடியலையா, உங்களுடைய கௌரவம் விட்டு கொடுக்கலையா, அப்ப நீங்க கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கிருங்க. அப்ப வேற ஒரு இயக்கத்தின் மூலியமாக அல்லது வேற ஒரு வழியின் மூலமாக அந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்குது. பொது அரசியல்ல இந்த மக்கள் கலந்து கொள்ள போறார்கள், பொது அரசியல்ல இந்த மக்கள் பங்கெடுத்துக்க போறாங்க, பொது அரசியல்ல நாளைக்கு ஒன்றியம் மாவட்டம் அதுல பங்கெடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. அப்ப நீங்க ஒதுங்கி நில்லுங்க. உங்களை தலைவராக இந்த மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்களே, எவ்வளவு நன்றியோட இருக்கிறான். ஏன் அந்த நன்றியை நீங்க வந்து உங்களுக்கு சாதகமாக மட்டுமே பயன்படுத்திக்கிறீங்க? நிச்சயமாக நீங்க சொல்லுங்க, நீங்க பெரும்பான்மையாக நாளைக்கு வெற்றி பெற்றால் கூட உங்களால மத்திய அரசாங்கத்தோட தயவு இல்லாம பட்டியல் வெளியேற்றத்தை கொண்டு வர முடியுமா? இல்லங்க, நம்ம நடத்தக்கூடிய அரசியல் கட்சியில எந்த பொது சாதி வந்து மற்ற சாதிக்காரன் எங்க வந்து இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. நீங்க வெறும் சாதி அரசியல் மட்டும் தனியா நின்று நம்ம ஜெயிச்சிட முடியுமா? இன்னைக்கு பாட்டாள் மக்கள் கட்சி ஒரு இயக்கமாக வளர்ந்துருக்குன்னா கூட அதுல நிறைய மற்ற சாதிகளை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, நிறைய பொது விடயங்களுக்கு குரல் கொடுக்கிறாரு. அவர்கள் வந்து ஒரு 40 வருடத்துல வளர்ந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல, இன்னைக்கு இருக்கிற விடயங்கள்ல வெறும் தனி சாதி அரசியலை மட்டும் வளர்ந்துட முடியுமா? இல்ல சாதி அரசியலை பொது வெளியில பேசி நம்ம இருந்துட முடியுமா? மனசுல வச்சுக்க வேண்டியதுதான், உணர்வு இருக்க வேண்டியதுதான். ஆனா நாளைக்கு ஒரு தேவேந்திரன் முதல்வராக வரணும்னாலும் மற்ற சாதிகாரன் ஓட்டு போட்டு ஆகணும், மற்ற சாதிகாரனோட கூட்டணி வச்சுக்கணும் நம்ம. அப்ப இந்த சமூகம் பொது அரசியல்ல வளர்வதற்கு கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நீங்க அனுமதிக்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் ஒரு முதன்மை கொடுக்கல, அது வழியை தரலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அமைதியாக இருங்க, கடந்து போங்க. உங்களை மிகப்பெரிய வழிகாட்டியாக தெய்வமாக மக்கள் மதிப்பாங்களே, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து அன்னையிலேருந்து இன்ன வரையும் வந்து தலைவனாக இருந்தாலும் நான் மட்டும்தான் இருக்கணும், கடவுளாக இருந்தாலும் நான் மட்டும்தான் இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நான் தான் தலைவன் என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா என்ன? தலைவர்களை அந்தந்த காலகட்டத்தில் காலம் நிர்ணயிக்குங்க. அதெல்லாம் மாறிக்கிட்டே தான் போவாங்க, எத்தனை காலம் நம்ம இருந்துட போறோம்? அதனால தவறான வழியில இந்த மக்களை திசை திருப்பாமல், ஏன்னா இந்த சமுதாயத்தை மட்டுமே நம்பி, இந்த சமுதாயத்தை மட்டுமே ஒரு இயக்கம், ஒரு தேசிய இயக்கம், ஒரு தேசிய அரசியல் இயக்கம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை எந்த அளவுக்கு உயர்வாக அவங்க தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு உயர்வாக தூக்கி பிடிச்சி நம்மளை கொண்டாடுறாங்கன்னா அதற்கு நன்றி விசுவாசமாக நாம வந்து ஒரு இதுலயாவது நடந்துக்க வேண்டாமா? ஒரு நிகழ்வுல அது இந்த ஒரு தேர்தலில் விடுங்க, உங்களை கூப்பிடலையா, நீங்க இந்த ஒரு தேர்தலில் கலந்துக்காதீங்க, இருந்துட்டு போங்க, அடுத்த தேர்தலில் நீங்க கலந்துக்கங்க, அதுலயாவது இந்த ஆட்சி மலரட்டும், அடுத்த தேர்தலில் இவ்வளவு சதவீத ஓட்டு எங்களால இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி புள்ளி உரத்தோட போடுவோம், தானா வருவான் இல்லையா, அடுத்த தடவை பயங்கரமா போடுவோம், எங்க சமுதாயத்துக்கு சீட்டு கொடுக்கலன்னா நாங்க வந்து தேர்தலை புறக்கணிப்போம், தனியாணிப்போம்னு. ஆனா இன்னைக்கு நின்று வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லையே இன்னைக்கு. அப்ப நீங்க தனிச்சா நின்று ஒரு குறிப்பிட்ட எந்த வாக்கு, இந்த 1500 2000 வாக்குகள் தாங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போகுது. அது கிட்டத்தட்ட 19 தொகுதி வரை நாங்க அந்த டேட்டா வச்சு பார்த்தாச்சு. இந்த தொகுதி இன்னைக்கு
ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தனியாக நின்று தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரர்களுக்கு பிரிச்சார்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள்ல 17-20 பேர் தோப்பா நிச்சயமா அடிச்சு சொல்லுவேன் நான். அந்த தோக்கிற இடத்துல திமுக ஜெயித்து விடும். திமுக ஜெயிச்சுனா என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். 39 எம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டு எம்பி ஒருத்தம் கூட கலந்துகல. நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டு எம்பி ஒருத்தம் கூட அந்த வாக்கெடுப்புல கலந்துகல. யாருக்கும் கலந்து கொள்ள வேண்டும் அக்கறையும் கிடையாது, தேவையும் கிடையாது. பொதுவெளியில பேசலாம் இன்னைக்கு, ஆனா இதே திமுக பொதுவெளியில நம்ம கிட்ட என்ன பேசும், பின்னாடி என்ன பேசுங்கிறது பல நிகழ்வு நடந்திருக்கு. கீதாஜிவள்ல இருந்து எத்தனையோ இது நம்ம பார்த்துட்டோம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வரவே கூடாது, வந்தால் தேவேந்திரர்கள் எழவே முடியாது, அதை மனசுல வச்சுக்கோங்க. என்ன இந்த ஒரு தேர்தலில் வந்து ஐயா கிருஷ்ணசாமிக்கு வாக்கு செலுத்தலன்னா தேவேந்திரர்கள் மாறி போயிடுவாங்களா என்ன? ஏன்னா இது யுத்தம், யுத்தம் மாறிங்க, இது யுத்த களம் மாறி. இது இந்த தேர்தல் தேவேந்திரனுக்கு யுத்தம் மாறி, யுத்த களம் மாறி. எல்லா தேவேந்திரனும், புதிய தமிழத்தில் இருக்கிற தேவேந்திரன் கூட இந்த ஒரு தடவை தலைவர்கிட்ட சொல்லுங்க அமைதியாக போங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனாவுக்கு ஆதரவு கொடுங்க. ஏங்க அடுத்த மீட்டிங் நீங்க அடுத்த பொதுக்குள்ள இல்ல அடுத்த கட்சி மீட்டிங் திருச்சிலேயே மதுரையில போடுங்க, உங்க கட்சி சார்ந்த நபர்களை உங்க பெரும்பான்மையை காமிங்க. அப்புறம் அரசியல் கட்சிகள் உங்களுக்கான சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? இந்த போறார் ஒருத்தர், தம்பி எஸ்சி பட்டியல்னா பட்டியல் வெளியேற்றங்கிறது உனக்கு, அது பெயர் மாற்ற அரசாணையே எப்படி வந்ததுங்கிறத பல பேருக்கு தெரியல. இதுல எஸ்சி பட்டியல வச்சுட்டாங்க, எஸ்சி பட்டியல வச்சுட்டாங்க. டே எஸ்சி பட்டியல் ஆல்ரெடி நாம தான் இருக்கோம், இது பாரதிய ஜனதா ஒன்னும் புதுசா கொண்டாந்து வைக்கல. எஸ்சி பட்டியல் இருந்து வெளியேறுவதற்கு என்ன வழியோ அதை பண்றாங்க, அதுக்கான கோரிக்கையை நம்ம முறையா வைக்கணும். என்ன இதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை நாம 10 பேர் ஆதரிக்கிறோம், ஏ 20 பேர் அதை எதிர்க்கான என்ன பண்றது, 20 பேர் அதை எதிர்த்து டெல்லியில உட்காந்து லாபி பண்றான், அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? சூக்கா முருகவேல் ராஜன், கிறிஸ்துசாஸ் காந்தி, என்ன இவங்க எல்லாம் ஒரு 20 பேர் டெல்லியில உட்காந்துக்கிட்டு எஸ்சிஎஸ்டி கமிஷனுக்கு மனு எழுதி போடுறான், எங்களை பட்டியல் சாதியாவே இருக்கணும், அதுல இருக்கிற இடஒதுக்கீடு எங்களுடைய சமூக உரிமைங்கிறான், சமூக உரிமை, எங்களை பட்டியல் சாதியாவே வையுங்க, அதுதான் நாங்க படிச்சு வந்திருக்கிறோம், வேலைக்கு போயிருக்கோம்ன்றான். அதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? இல்ல அப்படியே எல்லாம் அப்படியே பட்டியல் சாதியில வச்சுட்டாங்க அப்படியே குமுறாங்க. எப்ப நிறைவேற போகுது, அதற்கான என்ன வழிமுறை, எங்க நாம வந்து அழுத்தம் கொடுக்கணும், அதை எப்படி நிறைவேற்றி கொள்ள வேண்டும்ங்கறத நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் என்னமா, அண்ணா பாரதிய ஜனதாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சாதியிலேயே தான் வைப்போம்னு சொன்னாங்களா? அன்னைக்கு ஒரு ரூமர் வந்துச்சு. என்ன ரூமர் வந்ததுன்னா, இந்த சாதிகளை பட்டியலில் இருந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் வந்ததுனால அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இல்ல இவர்கள் பட்டியல் சாதியாகவே தொடர்வார்கள்னு சொன்னாங்க. ஏண்டா ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னும் பின்னும் என்ன நடந்திருக்குன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? இல்ல வந்து இந்த அரசாங்கம் அப்படியே சொன்னிச்சா, இவர்களை பட்டியல சாதி வந்து நாங்க கடைசி வரை நீக்கவே மாட்டோம், இவங்க பட்டியல் சாதியாவே இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? எப்ப 19-ஆம் தேதி நாடாளுமன்றத்துல நடந்த அந்த விவாதத்துல இந்த சாதி மக்கள், இந்த சமூக மக்கள் பட்டியல் சமூகத்திலிருந்து விலகி ஓபிசி என்ற பிரிவுக்கு போவதற்கு விருப்பப்படுகிறார்கள், அதை நாம கன்சிடர் பண்ணணும், அதை நாம பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களப்பா. அது நாடாளுமன்ற நோட்லயே இருக்கப்பா. அது உங்களுக்கு எல்லாம் புரியாத, ஆங்கிலம் புரியாதா? புரியலனாக்கா நீங்க தெரிஞ்ச வேண்டியது, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. முதல்ல என்ன சொன்னீங்க, பெயர் மாற்ற அரசாணை வரல, நீங்க இப்ப வந்துருச்சு. அதுல ஒரு சில பேர் என்ன பண்றான், அடுத்தது ராஜ்யசபாவில் வரணுங்கிறான், பிரசிடென்ட் கையெழுத்து போடணுங்கிறான், என்னென்னமோ இவன் அறிவாளி மாதிரி பேசிட்டா இருக்கிறான். சர்வதேச பிரச்சனையாக இருந்தக்கூடிய காஷ்மீர் பிரச்சனையெல்லாம் ஊதி தள்ளி அருமையாக நிறைவேற்றிட்டு போனாங்கப்பா, இவர்களுக்கு இது பெரிய பொருட்டே இல்லை. பிரச்சனை என்னன்னா நம்ம உள்ள தான் பிரச்சனை. பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம 10 பேர் ஆதரிக்கிறோம், 20 பேர் எதுக்குறான்ப்பா, டெல்லியில் போய் உட்காந்து அவங்களுக்கு தெரிஞ்ச லாபி மூலம், அதுக்குன்னு பல அரசியல் கட்சி இருக்கு, திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கிறான், இவெல்லாம் எதுக்குறான்ப்பா பட்டியல் வெளியேற்றத்தை, இந்த மக்களுக்கான சமூக இட உரிமை, சமூக உரிமைங்கிறான். அப்ப நம்ம அவங்களை எதுக்கணுமா இல்லையா? அப்ப அவங்க ஒன்னு அவங்களை எதுக்கணும், இல்ல பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஆதரவு கோரிக்கையை நம்ம பெருசாக்கணும், நம்ம போராடுகின்ற விதத்தை மாத்தணும், நம்ம வைக்கின்ற கோரிக்கை என்ற விதத்தை மாத்தணும், வடிவத்தை மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு எங்க மனு கொடுக்கணும், ஒரு இடத்துல கூட்டுவோம், நான் ஏன் சொன்ன மாதிரி பல லட்சம் பேரை கூட்டுவோம், நம்ம கூட்டி அங்க போர்டே வைங்க, பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிப்பவர்கள் போர்டே வச்சு, நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி இல்ல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது கெசட்டட் ஆபீசரை கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு சான்றுக்காக காமிப்போம்,
அந்த நிகழ்வை பதிவு செய்வோம் நம்ம கோர்ட்ல காமிப்போம் எங்களுக்கு பட்டியல் வேண்டாயா இத்தனை கோடி மக்கள் இத்தனை லட்சம் மக்கள் பட்டியலிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்லுகிறோன்னு சொல்லுவோம் அதெல்லாம் எதுமே செய்யலப்பா பட்டியல் வெளியேற்றத்தை பெறுவதற்கான சரியான வழியை நடவடிக்கையை நாம செய்யலன்ற நான் நீங்க செஞ்சீங்கனாதான் அது நடைபெறும்ன்ற நான் அப்போ அரசியல்வாதிகள் இரண்டு பிரிவையும் சமாதானம் பண்ணி வாக்குகள் வாங்குவதற்கான வேலையை தான் பண்ணுவாங்க அப்போ அவன் எதிர்ப்பவர்களை சமாளிக்கணும் ஆதரவு கோரவர்களை சமாளிக்கணுங்கிறதுனால இந்த எலெக்ஷன்ல இவர்கள் பட்டியல் சாதியாக தொடர்வார்கள் இவர்கள் நீக்கப்படலன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஹா இவங்க உடனே பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் என்பது மலங்குலன்னு எப்போ அந்த மலத்தில் தான் இவ்வளோ வருஷமா இருந்தோம் இப்போ அது மலம்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டா நம்ம போக போகிறோம் அது சரியான வழியில் முறையாக செய்யணும் இப்படி இவர்கள் பெயர் மாற்றத்தை வந்து 1950 இருந்த அந்த கான்ஸ்டியூஷன் அப்போ அமைச்ச அந்த இதிலிருந்து மாற்றினாங்கப்பா ரொம்ப முறையாக பண்ணாங்க பெயர் மாற்றம் ரொம்ப முறையாக அடிப்படையிலிருந்து அழகாக செய்திருக்கிறார்கள் யாராலையும் இது மாற்ற முடியாது நாளைக்கு எவனானும் நீ கோர்ட்டுக்கு போனாலும் கூட இது ஒரு மத்திய அரசின் கொள்கை முடிவாக இருக்கிறதுனு நீதிமன்றங்களை வந்து திருப்பி விட்டுரும் எவனாலையும் இது மாற்ற முடியாது வெறுமனே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஜிஓ போட்டு இதை நிறைவேற்றிருக்கலாம் ஆனால் நிறைவேற்றலை ரொம்ப முறையாக ஏன்னா பட்டியல் சாதியாக இருக்கிறதுனால பட்டியல் சாதியிலிருந்து ஒரு பிரிவை சேர்க்குவதும் நீக்குவதும் என்பது அவ்வளவு எளிதி இல்லை இது ஒரு இவங்களுக்கு அடிப்படை எதுவுமே தெரியாது இதெல்லாம் வாய்ப்பு வந்தது பேச வேண்டியது என்ன பட்டியல் சாதியில் ஒரு மாற்றமோ அல்லது ஒரு நீக்கமோ ஒரு எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் அது முறையாக பார்லிமெண்ட்டில் சட்டம் வடிவம் பெற்று அப்படி குடியரசு தலைவர் ஒப்புதலோடு தான் அதை செய்ய முடியும் அதை தான் அழகாக செஞ்சுருக்கிறாங்க அதற்கான இந்த காலதாமதம் அவங்க வெறுமனை அதை மட்டும் செய்யலை இந்த சமூகத்தோட பண்பாடு பாரம்பரியம் இவர்கள் யார் என்ன இவர்கள் இவங்களோட மரபு எங்கே இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து அதனால் என்னோட கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கை தாங்க நீங்கள் ஏற்றுங்க ஏற்றுக்காமல் போங்க நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அதெல்லாம் வேறு புரியுதா இறுதியாக என்னோட கோரிக்கை வந்து இந்த தேர்தலில் நம்மை ஆதரித்த நம்மை கொண்டாடியே நம்மை உயர்த்தி பிடித்த பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாமக கூட்டணிக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க சரியா அடுத்த தேர்தலில் அடுத்ததில் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி பண்ணுங்க இந்த தேர்தல் என்பது ஒவ்வொரு தேவேந்திரனுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது இந்த மக்கள் பொது அரசியலில் பங்கு கொள்வதற்கு பொது அரசியலில் ஆளுமை மிக்க நபர்களாக பொது அரசியலில் ஆளுமை மிக்க சமுதாயமாக வருவதற்கு இது மிகப்பெரிய ஒரு அடிப்படை ஒரு வாய்ப்பாக இது அமையும் இந்த தேர்தலில் இதில் இன்னொரு விஷயம் இருக்கும் இந்த பெயர் மாற்ற அரசாணையே வந்து எல்லாம் பெயர் மாற்றம் வந்துருச்சு பெயர் மாற்றம் வந்துருச்சு பட்டியல் வெளியேற்றம் வரலன்னு சொல்றீங்க இந்த பெயர் மாற்றம் வருவதற்கே எவ்வளோ பிரச்சனை நேற்று ஒருத்தன் பிள்ளைமார் சமூகத்தில் மருந்தை குடிச்சுன்னு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ட்ராமா அவன் என்ன சொல்கிறான் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை தோக்கடிக்கணும்னு சொல்லி வேலை செய்கிறாங்க நீங்கள் வாக்கு செலுத்தாமல் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வாக்கு செலுத்தாமல் தோற்று போகக்கூடிய அந்த வேட்பாளர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எதிரி நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாங்கள் எதிரணிக்கு ஓட்டு போட்டோம் அதனால இவங்க ஜெயிச்சிட்டாம்பா ஆனால் நீங்கள் வாக்கு செலுத்தாதனால தோற்கக்கூடிய வேட்பாளர்கள் எதிரணி எதிராளிக்கு வாக்கு செலுத்ததுனால தோற்றதாக சொல்லி உன்னைய விமர்சனம் பண்ணுமா உன்னுடைய அந்த மக்கள் தொகையும் வாக்கு வங்கி குறைவுன்னு சொல்லுவான் எல்லாம் சொல்லுவான் எல்லாமே எதிர்மறையாக அமையும் அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரியுதா அதனால் இந்த பெயர் மாற்ற அரசாணை என்பது மிக எளிதாக வரல அதில் நிறைய வந்து எதிர்ப்பு இருந்தது நிறைய எதிர் அழுத்தம் இருந்தது இதெல்லாம் தாண்டி தான் ஒரு கும்பலே வந்து அமித்ஷா வந்தப்பையும் போய் பார்த்தாங்க துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களையும் போய் பார்த்து அவங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி எவ்வளவோ அப்ரோச் பண்ணாங்க அதை எல்லாமே புறந்தள்ளிவிட்டு உண்மையான வயலாளர்கள் இவர்கள்தான் உண்மையான மூவேந்தர் மரபு இவர்கள்தான் உண்மையான மரபர்கள் இவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையான வேளாளர்கள் என்று ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணி இந்த அரசாணையை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதனால் அதை புரிந்து கொண்டு நமக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசியல் இயக்கங்களான பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாமக கூட்டணிக்கு ஒவ்வொரு தேவேந்திரனும் உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம்